சாம்சங் கிட்ட இருந்து அபிஷியலா சாம்சங் கேலக்சி M34 மொபைல ஜூலை 7 லான்ச் பண்ணிருந்தாங்க. 120K கேமரா டிஸ்பிளே பர்ஃபார்மன்ஸ்ல பெஸ்ட்டா கொடுத்ததா சொல்றாங்க. இந்த மொபைலோட ஃபுல் டீடைல் ரிவ்யூ இங்க சொல்ல போறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், எனக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட டிஸ்பிளேல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். 6.5 inches ஃபுல் HD பிளஸ் சூப்பர் ஆம்லெட் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 128 ரெஃப்ரெஷ் ரேட் இந்த டிஸ்பிளேல இருக்கு. டிஸ்பிளே வைஸ் வீடியோஸ் எல்லாம் பாக்கிறதுக்கு நல்லாவே இருக்கு. ஆம்லெட் டிஸ்பிளேன்றதுனால கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. டிஸ்பிளேல ஒரு மைனஸ்னா பசல்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாவே இருக்கு. எப்பயும் போல இந்த மொபைலையும் வாட்டர் டிராப் நாட்ச் தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே ப்ரொடக்ஷனுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனும் இந்த மொபைல்ல இருக்கு. பிரைட்னஸ்க்கு 1000 nit பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அவுட்டோர்லாம் போய் யூஸ் பண்ணும் போது டிஸ்பிளே பிரைட்னஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் கேமரா பர்ஃபார்மன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 50 megapixel பிரைமரி கேமரா கொடுக்குறாங்க. வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும் இருக்கு. அப்புறம் 8 megapixel அல்ட்ரா வைட் கேமரா, 2 megapixel மேக்ரோ கேமராவும் கொடுக்குறாங்க. இந்த பட்ஜெட்ல இருக்கிற மேக்ஸிமம் மொபைல 8 megapixel அல்ட்ரா வைட் கேமரா கொடுக்கறதில்ல, ஆனா இந்த மொபைல கொடுக்கிறது ஒரு பிளஸ் தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த மொபைலோட கேமரா சாம்பிள்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்கு. OnePlus Nord C3 Lite கேமரா சாம்பிள்ஸுக்கு கொஞ்சம் காம்படிட்டிவா பண்ணிருக்காம தான் எனக்கு ஃபீல் ஆகுது. போட்டோகிராஃபில இந்த மொபைலோட கேமரா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. அதுவும் இல்லாம 8 megapixel அல்ட்ரா வைட் கேமரா நல்லாவே கொடுத்துருக்காங்க. பேக் கேமரால வீடியோகிராபிக்கு 4K 30fps வரைக்கும் மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். அதுவும் இல்லாம OIS சப்போர்ட்டும் இருக்கிறதுனால வீடியோஸ் எல்லாம் நல்லா ஸ்டேபிளாவே இருக்கு. நெக்ஸ்ட் அப்படியே ஃப்ரண்ட் கேமராக்கு வந்தீங்கன்னா 13 megapixel செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. இங்க ஃபுல் HD 30fps வரைக்கும் மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். செல்ஃபி கேமரா லோ லைட்லயும் சரி, நைட் மோட்லயும் சரி, நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. அதுவும் இல்லாம கேமராக்கு அடிஷனலா நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓவரால் கேமராக்கு இந்த தடவை இந்த மொபைல்ல இந்த பட்ஜெட்ல இருக்கிற எல்லா மொபைல கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் காம்படிட்டிவா பண்ணிருக்காம தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன ஃபீச்சர்னு பாக்கிறது முன்னாடி இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், போய் ஜாயின் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு இவங்களுடைய ஓன் ப்ராசஸரான சாம்சங் எக்ஸினோஸ் 1280 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸரை பார்த்தோன்னே இந்த பட்ஜெட்ல இருக்கிற சாம்சங் மொபைல்ல இருக்கிற எக்ஸினோஸ் 1330 ப்ராசஸரோட இந்த ப்ராசஸர் கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அதுதான் இல்ல, எக்ஸினோஸோட 1330 ப்ராசஸரோட இந்த ப்ராசஸ் ஒரு பெரிய டிஃபரன்ஸா தான் இருக்கும். இந்த ப்ராசஸர் ஸ்னாப் டிராகனோட 1695 கம்பேர் பண்ணும்போது CPU கேமிங் ஆண்ட்ராய்டு ஸ்கோர்ல ரொம்பவே அதிகமா இருக்கு. அதுவும் இல்லாம இது ஒரு 5nm ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸர். இந்த பட்ஜெட்ல இருக்கிற மேக்ஸிமம் மொபைல 5nm ப்ராசஸர் எல்லாம் பெருசா பார்க்க முடியாது. ஆனா சாம்சங்ல இப்ப வர எல்லா மொபைலுமே 5nm ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸர் தான் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட பேட்டரி பர்ஃபார்மன்ஸுக்கு வந்தீங்கன்னா 6000mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க. அதை சார்ஜ் பண்ண 25W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த மொபைல்ல இருக்கு. ஆனா எப்பயும் போல இந்த தடவை சார்ஜரை பாக்ஸ்ல தர மாட்டாங்க, நம்ம மேனுவலா தான் பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் மல்டிமீடியாக்கு வந்தீங்கன்னா ஸ்பீக்கருக்கு சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுக்குறாங்க, ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுக்கல. சிங்கிள் ஸ்பீக்கர் இருந்தாலும் சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் கேட்கறதுக்கு நல்லாவே இருக்கு. ஆடியோ ஜாக்னு பாத்தீங்கன்னா 3.5mm ஆடியோ ஜாக் தான் கொடுக்குறாங்க. டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இந்த மொபைல்ல இருக்கு. அதுவும் இல்லாம இது ஒரு 5G மொபைல், எத்தனை 5G பேண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுதுன்னு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், போய் பாருங்க. ஃபிங்கர் பிரிண்ட்க்கு ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்ததுனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுப்பாங்கன்னு பார்த்தா சைட் மவுண்ட் ஆஃப் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட அதர் ஃபீச்சர்ஸ்க்கு வந்தீங்கன்னா மான்ஸ்டர் கிளாரிட்டி வாய்ஸ் ஃபோக்கஸ் சப்போர்ட் கொடுக்குறாங்க. எல்லா சாம்சங் மொபைல இருக்கிற வாய்ஸ் ஃபோக்கஸ் ஆப்ஷனை இந்த மொபைல கொடுத்துருக்காங்க. இதனால நீங்க யாருக்குன்னா கால் பேசும்போது நாய்ஸ்லாம் இல்லாம நல்லா கிளியராகவே உங்களால கால் பேச முடியும். மொபைலோட ப்ரொடக்ஷனுக்கு ஃப்ரண்ட்ல கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்தாங்க. பேக்ல பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்கும் கொடுக்கல, கிளாஸும் கொடுக்கல. இந்த தடவை கிளாஸ்டிக்னு புதுசாக ஒன்று கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 13 மேல தான் இந்த மொபைல லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாம 4 வருஷத்துக்கான OS அப்டேட், 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் இந்த மொபைல கொடுத்துருக்காங்க. சாம்சங்கோட ஃபிளாக்ஷிப் மொபைல தான் 4 வருஷத்துக்கான OS அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்க. அது 120K இந்த மொபைல கொடுக்குறாங்க. இந்த மொபைலோட டிசைன் பாத்தீங்கன்னா மொத்தம் 3 கலர்ல அவைலபிளா இருக்கு. ஓவரால் இந்த மொபைலோட பிரைஸ் பாத்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 19,000 செல் பண்றாங்க. கார்ட் ஆஃபர்ல யூஸ் பண்ணீங்கன்னா 18,000 இந்த மொபைல பர்ச்சேஸ் பண்ணி முடியும். அதுவும் இல்லாம இந்த ஆஃபர் டைம்ல இந்த மொபைலோட பிரைஸ் ரொம்பவே லோ ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி இந்த மொபைல பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஓவரால் இந்த மொபைல் வாங்கலாமா வேணான்னு கேட்டீங்கன்னா எல்லா ஸ்பெக்ஸுமே டீசென்டா கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாம 4 வருஷத்துக்கான OS அப்டேட், லாங் டைம்ல யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைல் ஒரு பெரிய பிளஸ்ஸாவே இருக்கும். அதுவும் இல்லாம இந்த பட்ஜெட்ல இருக்கிற ஐக்கு விவோ ஒன் பிளஸ் மொபைல் கூட எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் கொஞ்சம் டீசென்டாவும் காம்படிட்டிவாகவும் பண்ணியிருக்காம தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல நிறைய வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கான இருக்கு, அதை ஆலில் போட்டு வச்சுங்க. அடுத்த எதுவுமே வீடியோ பாடுறதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.